அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டெக் பாய். எல்ஜி சில மாதங்களுக்கு முன்னாடி இந்தியாவில் டபிள்யூ சீரியஸில் சில ஸ்மார்ட்ஃபோன்ஸை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்னும் சில மாதத்தில் இந்தியாவில் கே சீரியஸில் ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்ஜி. ஏன்னா நேற்று எல்ஜி சவுத் கொரியாவில் எல்ஜி X2 2019 எடிஷன் ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் தான். ஆனால் அந்த ஸ்மார்ட் ஃபோனோட நேம் மற்ற கண்ட்ரீஸில் எல்ஜி K30 நேம் பண்ணியிருக்காங்க எல்ஜி. ஸோ எல்ஜி K30 ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாலேயும் லான்ச் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் எல்ஜி K30 ஸ்மார்ட் ஃபோனோட முழுமையான விவரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இன்றைக்கி வீடியோவில் போகலாம். இந்த எல்ஜி K30 ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ்லாம் பார்க்கும்போது அது வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்க போகுதுன்னு தோணுது. இப்போ எல்லா பிராண்ட்ஸும் ஆஃப்லைன் மார்க்கெட்டில் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் நிறைய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மீடியா டெக்லேயோ P22 ப்ராசஸரை பயன்படுத்திலாம் என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது இந்தியாவில். இப்போ எல்ஜியும் என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். எல்ஜி K30 ஸ்மார்ட் ஃபோனில் குவால்கம் ஸ்னாப்டிராகன் 425 ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து அப்டா கோர் ப்ராசஸர் கிடையாது, குவாட் கோர் ப்ராசஸர் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருக்கும். அதிகமாக கேம் விளையாடாதவங்க, அப்பப்போ நான் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவேன், மாட்ரேட்டாக ஃபோனை யூஸ் பண்ணுவேன்றவங்களுக்கு இந்த எல்ஜி K30 நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹெவி யூஸர்க்கெலாம் எல்ஜி K30 நல்ல ஆப்ஷனாக இருக்க வாய்ப்பே இல்லை. அட்ரினோ 308 ஜிபியோ இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 2 GB ரேம் இருக்குது, 32 GB இன்பில் ஸ்டோரேஜ் இருக்குது. ஸ்டோரேஜ் எஸ்டி கார்டு மூலமாக 2 TB அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்தியாவில் மேபி 3 GB ரேம், 32 GB வேரியண்ட்டை கொண்டு வர நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆண்ட்ராய்டு பை நம்மளுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸில் கிடைக்குது. இதுவும் ரொம்ப நல்ல விஷயம். என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இப்போது எல்லா பிராண்டும் இந்தியாவில் ஆண்ட்ராய்டு பை தான் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை மில்ட்ரி கிரேட் அந்த அளவுக்கு பில் பண்ணியிருக்காங்க. எந்த சூழ்நிலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க எல்ஜி. ஸோ இப்போ ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன்னா ஃபிங்கர்மெண்ட் சென்சார் இருக்காது. அதே தான் எல்ஜி K30லையும் ஃபிங்கர்மெண்ட் சென்சார் இல்லை. எல்ஜி K30 ஸ்மார்ட் ஃபோனில் 5.4 inch ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே பயன்படுத்தலை. HD பிளஸ் டிஸ்பிளே தான் பயன்படுத்தியிருக்காங்க. நான் என்ன சொன்னேன், இது ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்லிட்டேன். HD பிளஸ் டிஸ்பிளே தான் பயன்படுத்தியிருக்காங்க. 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொண்டு வந்திருக்காங்க. எந்த விதமான நாச்சியும் பயன்படுத்தலை. மேலே கீழே பெரிய பெரிய பெசல்ஸ் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்க்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் TFT LCD டிஸ்பிளே பேனல் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து கேமரான்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்ஜி K30 ஸ்மார்ட் ஃபோனில் சிங்கிள் ரியர் கேமராவை 13 MP அளவுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. F2.0 அப்பச்சர் சைஸில் பேக்கில் LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங் நம்ம 1080p 30 FPS அளவுக்கு எடுத்துக்க முடியும். செல்ஃபிஸ்ன்னு பார்த்தோன்னா 5 MP செல்ஃபி ஷூட்டர் பயன்படுத்தியிருக்காங்க. F2.0 அப்பச்சர் சைஸில் ஃப்ரண்ட்டுக்கு இன்டிஸ்பிளே ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட் மோட் இருக்குது. ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் என்னென்ன கேமரா மோட்ஸ் இருக்குமோ அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எல்ஜி. எல்ஜி K30 ஸ்மார்ட் ஃபோனில் கூகுள் அசிஸ்டண்ட்டை வேக்கப் பண்ணுறதுக்காக டெடிக்கேட்டட் பட்டன் பயன்படுத்தியிருக்காங்க எல்ஜி. ப்ளூடூத் 5 இருக்குது, டுவெல்பேண்ட் வைஃபை இருக்குது, 3.5 mm ஃபோன் ஜாக் இருக்குது. இதெல்லாம் ஹோல்ட் பண்ண 3000mAh பேட்டரி பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் சார்ஜர் பாக்ஸில் கொடுக்குறாங்க. மைக்ரோ USB கேபிள் தான் பயன்படுத்தியிருக்காங்க. எல்ஜி K30 ஸ்மார்ட் ஃபோனை சவுத் கொரியாவில் சிங்கிள் கலர் வேரியண்ட்டில் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க, அரோரா பிளாக்ல. ஆனால் மற்ற கண்ட்ரீஸ்லாம் ப்ளூ கலர் வேரியண்ட்டையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் கண்டிப்பாக 2 கலர் வேரியண்ட்டில் எல்ஜி K30யை எல்ஜி கொண்டு வர நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ விலைன்னு எடுத்துக்கிட்டோன்னா சவுத் கொரியா காசுபடி இந்தியன் காசுக்கு 11,500 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்ஜி இந்த ப்ரைஸுக்கு இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வர வாய்ப்பே இல்லை. 6,000 ரூபாயிலிருந்து 8,000 ரூபாய்க்குள்ளே எல்ஜி K30 ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் ப்ரைஸ் பண்ணிவிடுவாங்க எல்ஜி. இப்போ இந்த எல்ஜி K30 ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குன்னா, ஒரு ஆர்டினரி என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. எல்ஜி K30 எந்த ஒரு வித்தியாசமான ஸ்பெக்கும் இல்லை, ஒரு ஃபியூச்சரும் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஃபிங்கர்மெண்ட் சென்சாரை கொடுத்துருந்தாங்கனாச்சு. மற்ற என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து எல்ஜி K30 கொஞ்சம் தனியாக தெரியுதுன்னு சொல்லியிருப்பேன். இது ஒரு ஆர்டினரி என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன்னா இருக்குது எல்ஜி கிட்டேருந்து. எல்ஜி பிராண்ட் பிடிச்சவங்க என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் எல்ஜி கிட்டேருந்து வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்ஜி K30 நல்ல ஒரு ஆப்ஷனாக
இருக்கும். ஸோ அவ்வளோதான் எல்ஜி K30 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு வந்தால் நீங்கள் வாங்குவீங்களா மாட்டீங்களா? உங்களுடைய கருத்தை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் யாரா எல்ஜி பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். மற்ற எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறோன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் டெக் பாய். வாழ்க தமிழ்.